எல்லாருக்கும் ஆத்ம வணக்கம். வாசில இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் உள்நாக்கு வாசியோகம். வாசில நம்ம பார்க்க போற விஷயம் வந்து உள்நாக்கு வாசியோகம். இதுக்கு ஏன் உள்நாக்கு வாசியோகம் அப்படின்னு சொல்றேன்னா, உங்க மனசை வந்து உள்நாக்களை நிறுத்தி தான் இந்த பயிற்சியை வந்து நீங்க பண்ணணும். இந்த வாசியை பண்ணும்போது உங்க மனசை உள்நாக்களை நிறுத்தி தான் இந்த வாசியை பண்ணணும். சரி, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல உங்க உள்நாக்கை வந்து நீங்க அசைக்கி அசைக்கி பழக்கப்படுத்தணும். உள்நாக்குனா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். உள்நாக்குன்றது நாக்குக்கு, அப்படியே தடவி பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி நாக்கு உள்ள தொங்கும், வாய்க்குள்ள குட்டியாக ஒரு நாக்கு தொங்கும், அந்த நாக்குக்கு பேர் தான் உள்நாக்கு. அந்த உள்நாக்கை தான் லிங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த உள்நாக்கை தான் லிங்கம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த லிங்கத்தை வந்து நீங்க அசைக்கி பழக்கப்படுத்தணும். உள்ள இருக்கிற உள்நாக்குன்னு சொல்லப்படுற அந்த லிங்கத்தை மேலேயும் கீழேயும் அசைக்கி நீங்க அதுக்கு ஒரு இயக்கம் கொடுக்கணும். அப்படி இயக்கம் கொடுக்கும்போது அது அசைய ஆரம்பிக்கும். அதுக்கு வந்து நீங்கள் இக்கு அக்கு இங்கு இந்த வார்த்தைகளை சொன்னீங்கனாக்கா உள்நாக்கு வந்து அசைய ஆரம்பிக்கும். இந்த மூணு எழுத்து இக்கு அக்கு இங்கு, இக்கு அக்கு இங்கு, இந்த மூணு எழுத்தை சொன்னீங்கன்னா உள்நாக்கில் ஒரு அசைவு கிடைக்கும். அந்த அசைவுகள் உங்களுக்கு நல்லா வந்த பிறகு உள்நாக்க லேசாக மேலே கொஞ்சம் இழுத்துக்கிட்டு காற்று உள் பக்கம் இழுக்கணும். இக்கு அக்கு இங்கு இப்படி சொல்லி பழகினீங்கன்னா உள்நாக்கில் அசைவு உண்டாகும். அந்த உள்நாக்கில் ஒரு அசைவு உண்டான பிறகு அதை லேசாக மேலே இழுத்த மாதிரி காற்றை மேலே இழுக்கணும். அப்படி இழுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சவுண்ட் வந்து ஒரு வித்தியாசமாக வரும். ஆரம்பத்தில் பண்ணும்போது இந்த சவுண்டு ஒரு வித்தியாசமாக வரும். அப்புறம் நாள் ஆக ஆக அந்த சவுண்டை நீங்கள் குறைச்சி அந்த உள்நாக்குக்கு பின்னாடி இருக்கிற குதம் குய்யம் அப்படின்ற ரெண்டு வாசலை திறந்துடலாம். குதம் குய்யம் வாசலை ஏன் திறக்கணும்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு பின்னாடி தான் கபம். அதுக்கு முன்னாடியும் பின்னாடி இருக்க அந்த கபத்தை வந்து நம்ம வெளியேற்றணும். உள்நாக்குக்கு பின்னாடி இருக்கிற குதம் குய்யம்ன்ற இடத்துல இருக்கிற கபத்தை வெளியேற்றினாதான் நம்மளுக்கு வாசல் கிடைக்கும். இக்கு இங்கு இக்கு அக்கு இங்கு, 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 இப்படி மெதுவாக சொல்லி பழகினீங்கனாக்கா உள்நாக்கில் கண்டிப்பாக அசைவு கிடைக்கும். இப்படி சொல்லி பழகினீங்கன்னா உங்களுக்கு உள்நாக்கில் ஒரு அசைவு கிடைக்கும். அப்படியே இந்த உள்நாக்கை மேலே இழுத்த மாதிரி காற்றை உள்ளே இழுத்தீங்கன்னா குதம் குயத்தில் இருக்கிற கபம் வெளியேறும். கபம் வெளியேறின பிறகு அதுக்கு பின்னாடி இருக்கிற பத்தாம் வாசலில் நம்ம உள்ளே போயிடலாம். அதுக்கு என்ன பண்ணணும், உள்நாக்கை இழுத்த மாதிரியே காற்றை உள் பக்கம் இழுக்கணும். எப்படி, இப்படி தான். அப்படி இழுத்தீங்கனாக்கா
அங்கே இருக்க கபலாம் வெளியே வரும். அதாவது வாய்க்குள்ள தொங்குற அந்த குட்டி நாக்க மேல் பக்கம் இழுத்த மாதிரியே காத்து இழுக்கணும். இந்த விஷயம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சாதான் அதை செய்ய முடியும். இது உங்களுக்கு புரியலன்னா உங்களுக்கு இது வராது. அதுதான் இக்கு அக்கு இங்கு. அதுக்கு தான் இக்கு அக்கு இங்குன்ற மூணு எழுத்தை நீங்கள் சொல்லி சொல்லி பழகுனீங்கன்னா உள்நாக்கு அசைய ஆரம்பிக்கும். அந்த உள்நாக்கு அசைய ஆரம்பித்த பிறகு உள்நாக்கோடு சேர்த்து இந்த காற்றை மேல் பக்கம் இழுக்கணும். உள்நாக்கு இப்படி தொங்குற உள்நாக்கு அப்படியே மேலே வரணும். இப்படி தொங்குற உள்நாக்கு காற்றை இழுக்கும்போது மேல் பக்கம் அப்படி வரணும். அப்படி பண்ணிங்கன்னா இந்த சவுண்டு உங்களுக்கு வரும். ஒரு வெங்கல சவுண்டு மாதிரி உங்களுக்கு கேட்கும். அப்போ நீங்கள் இதை கரெக்டாக பண்ணுறீங்கன்னு அர்த்தம். இதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும் முதல்ல. அதுக்கு தான் திருப்பி திருப்பி சொல்கிறேன். நிறைய பேருக்கு ஒரு தடவை சொன்னால் புரியாது. அதனால தான் திருப்பி திருப்பி சொல்கிறேன். வாய்க்குள்ளே தொங்குற குட்டினாக்க மேல் பக்கம் இழுக்கணும். அது மேல் பக்கம் சாதாரணமாக நிறைய பேருக்கு வராது. அவங்க இக்கு அக்கு இங்கு, இக்கு அக்கு இங்கு இப்படி சொல்லி சொல்லி பழகினீங்கன்னா உள்நாக்கு உள்ள அசைய ஆரம்பிக்கும். அப்படி அந்த உள்நாக்கு அசைய ஆரம்பிக்கும் போது நீங்கள் இந்த பயிற்சியை பண்ணிங்கன்னா உங்களால் ஈஸியாக பண்ண முடியும். அதுக்கு தான் உள்நாக்கு இழுத்த மாதிரியே காற்று உள்பக்கம் இழுக்கணும். அப்போது உள்நாக்குக்கு பின்னாடி இருக்கிற புதம் குய்யம்ன்ற வாசல் திறக்கும். அந்த இடத்துல இருக்க கபம்லாம் வெளியே வரணும். அங்கே இருக்க கபம் வெளியே வந்தால் தான் புதம் குய்யம் ஓப்பன் ஆகும். புதம் குய்யம் ஓப்பன் ஆனால்தான் அதுக்கு பின்னாடி இருக்கிற பத்தாம் வாசல் ஓப்பன் ஆகும். பத்தாம் வாசல் ஓப்பன் ஆனால் தான் உச்சிக்கு மேலே போய் இடிக்கும். பாருங்க, அதாவது உள்நாக்கோட சேர்த்து இந்த காற்றை உள்ள இழுத்தீங்கன்னா இந்த சத்தம் வரும். உள்நாக்கோட சேர்த்து காற்றை மேல் பக்கம் இழுத்தீங்கன்னா இந்த சத்தம் வரும். இந்த பயிற்சி பண்ணிகிட்டே இருந்தீங்கனாக்கா உள்ளே இருக்கிற கபம் வந்து வெளியே வரும், இருமல் வரும். இருமல் வரும்போது உள்ளே இருக்கிற கபமும் சேர்ந்து வெளியே வரும். இந்த பயிற்சி பண்ணிங்கன்னா நல்ல இருமல் வரும். இருமல் வரும்போது உள்நாக்குக்கு பின்னாடி இருக்க கபமும் வெளியேறும். ஏன்னா அந்த கபம் தான் வந்து யமன் கோழை அப்படின்னு சொல்கிறது. இந்த கபம் தான் யமன் கோழைன்னு சொல்கிறது. இந்த கபம் தான் இது வெளியே வந்தாதான் நம்மளுக்கு குதம் குய்யம் ஓப்பன் ஆகும். குதம் குய்யம் ஓப்பன் ஆனால்தான் பத்தாம் வாசல் திறக்கும். பத்தாம் வாசல் திறந்தாதான் பத்தாம் வாசலுக்கும் இந்த உச்சிக்கும் நடுவில் இருக்க உயிரை நம்மளால் உணர முடியும். இந்த பயிற்சி பண்ணும்போது இருமல் வரும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க கபத்தை வெளியேற்றுறதுக்காக உங்களுக்கு அது வரும். ஏன்னா அதுக்காக தான் இந்த பயிற்சியே.
இந்த பயிற்சியை நிதானமாக பொறுமையாக செஞ்சு பார்த்தீங்கன்னா இதில் எவ்வளோ பலன் இருக்குன்றத நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். இந்த பயிற்சியை பொறுமையாக நிதானமாக செஞ்சு பாருங்கள். உடம்பெல்லாம் அப்படியே ஒரு ஆற்றல் பரவுறது நல்லா தெரியும். உடம்பெல்லாம் நல்ல ஒரு ஆற்றல் பரவுறது நல்லா தெரியும். நாக்கெல்லாம் தித்திப்பாகும், நாக்கெல்லாம் தித்திப்பாகும். இதை வச்சே நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்கன்றத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். எல்லாருக்கும் ஆத்மா வணக்கம், நன்றி.